நாளை மகத்தான ஒரு வெற்றியை 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்ற அந்த ஒரு அற்புதமான வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். அதுதான் உத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும். இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனைகளை விட இன்னும் பல மடங்கு அற்புதமான திட்டங்கள் மக்களுக்கு காத்திருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழினத்தின் காவலராக திகழ்ந்து தமிழினத்தை வளர்த்தெடுத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் புகழை போற்றி அவரது இந்த 100 ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த தமிழினமே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான உழைப்பாளியை தலைவரை குடும்பத் தலைவரை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இன்று கோவையில் தலைவர் கலைஞர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி உளமாற அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம். தமிழகத்தின் இன்றைய வளர்ச்சிக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் இன்றும் ஓரளவுக்காவது காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மூலமுதல் காரணமாக இருந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலின் மூலக்கருவாக இருந்து பல 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கண்ட ஒரு அற்புதமான மாபெரும் தலைவர் அவர்களை இன்று நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகமே உலக தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் வந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கழக தலைவர் அவர்கள், திராவிட நாயகன் அவர்கள் இன்று தமிழகத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இந்த 3 ஆண்டுகளில் எப்படி மகத்தான பல திட்டங்களை கொண்டு வந்து மகத்தான நலத்திட்டங்களை கொண்டு வந்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அற்புதமான பல திட்டங்களை கொண்டு வந்து அவர் செய்திருக்கும் இந்த சாதனையின் வெளிப்பாடாக நாளை மகத்தான ஒரு வெற்றியை 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்ற அந்த ஒரு அற்புதமான வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். அதுதான் உத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும். அப்படி ஒரு மகத்தான ஒரு வெற்றி வந்த பிறகு ஒன்றியத்தில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே இன்று இருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் மகத்தான வளர்ச்சி மீண்டும் தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஆகட்டும், அனைத்து துறைகளின் வளர்ச்சி ஆகட்டும், அனைத்தையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார், அதை பார்க்கத்தான் போகிறார்கள். அதை திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் செய்து காட்டப் போகிறார். இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனைகளை விட இன்னும் பல மடங்கு அற்புதமான திட்டங்கள் மக்களுக்கு காத்திருக்கின்ற, அதுவும் குறிப்பாக இந்த கோவைக்கு நாங்கள் தேர்தல் நேரத்தில் உறுதியளித்தது போலவே மகத்தான மகத்தான திட்டங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள், மிகப்பெரிய தொழில் திட்டங்கள், இங்கே இருக்கும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விடியல் நிச்சயமாக அடுத்த கட்டமாக காத்திருக்கிறது. வரப்போகும் இந்த 2 ஆண்டுகள், அதற்கு பிறகும் நடக்கப் போகும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் கோவை இதுவரை காண்டிராத ஒரு மகத்தான வளர்ச்சியை நிச்சயம் காணும்.